மாசாணி அம்மனுடைய வரலாற்றை தான் நாம் பார்க்க போகிறோம். ராஜாக்கள் குளமரமாக மாமரத்தை வைத்திருந்தார்கள். குறிப்பாக அரண்மனையொட்டி நதிக்கரையில் இருந்த பழமையான மாமரத்தை சாமி போல கும்பிடுவார் ராஜா. போருக்கு போனாலும் சரி, வீட்டில் நல்லது கெட்டது நடந்தாலும் சரி, அந்த மாமரத்தை தொட்டு கும்பிட்டு போனாதான் அந்த காரியமானது விளங்கும். அந்த மாமரத்தில் பழுத்த பழங்களை பறித்து பூஜை அறையில் வைத்திருந்து பிரசாதம் போல எடுத்து சாப்பிடுவார்கள் ராஜா வீட்டு குடும்பத்தினர். வேறு யாரேனும் அந்த மாமரத்தில் பழங்களை எடுத்து சாப்பிட்டால் அவர்களுக்கு மரண தண்டனையானது வழங்கப்பட்டது. நன்னூர் ராஜாவுக்கு படை தளபதியாக இருந்தவர் பெயர் கோசர், வீராதி வீரர். அவருக்கு ஒரே ஒரு மகள், பெயர் சயனி. அழகென்றால் பேரழகி. அப்பனுக்கு நிகராக கத்தி சண்டை, வாள் சண்டை என யுத்தம் பழகியவள் சயனி. ஊர் உலகத்திலேயே இல்லாத பேரழகியாக இருந்த சயனியை திருமணம் செய்து கொள்வதற்காக வரிசை கட்டி நின்றார்கள் ஆடவர்கள். ஆனால் கோசருக்கோ நாடறிந்த ஒரு வீரனுக்கு தன் மகளை கட்டித்தரணும் என்று கனவு கண்டார். அப்படி ஒரு மாவீரனை கண்டுபிடித்தார். அவனுடைய பெயர் மகிழன். பக்கத்து நாட்டு ராஜாவுடைய மெய்க்காவல் படை தலைவனாக இருந்தான் மகிழன். அவன் சயனியை பெண் பார்ப்பதற்காக சயனி வீட்டிற்கு வந்தான். திடம் கொண்ட தோளோடு மன்மதன் போல வந்து நின்ற மகிழனை பார்த்ததுமே மயங்கி போனாள் சயனி. சாதி சனங்களையெல்லாம் கூட்டி ராஜா முன்னிலையில் நிச்சயதார்த்தம் செய்து கல்யாணத்திற்கு நாள் குறித்தார்கள். சுற்றி இருக்கிற ஏழு நாட்டு ராஜாக்களையும் வெற்றிலை வாக்கு வைத்து கல்யாணத்திற்கு அழைத்தார் கோசர். தளபதி வீட்டு கல்யாணமானதால் கண்படும் இடமெல்லாம் தோரணமும் வாழை மரங்களும் கட்டி திருவிழா மாதிரி நடத்தினார்கள் திருமணத்தை. நாஞ்சில் நாடு, கொங்கு நாடு என்று பெயர் பெற்ற சமையல்காரர்களை வைத்தார்கள் அந்த திருமணத்திற்கு. மக்களும் மனசும் வயிறும் குளிர குளிர சாப்பிட்டு மணமக்களை வாழ்த்தி விட்டு போனார்கள். திருமணம் கோலாகலமாக நடந்து முடிந்தது. விருந்தெல்லாம் முடிந்த பிறகு மாப்பிள்ளையும் பெண்ணும் அவர்களுடைய நாட்டிற்கு கிளம்பினார்கள். வழி அனுப்பி வைக்க யானையும் குதிரையும் அணிவகுத்து நின்றது. கண்ணுக்குட்டி மாதிரி அப்பன் ஆத்தாவையே சுற்றி வந்த சயனிக்கு அவர்களை விட்டுவிட்டு புருஷன் வீட்டிற்கு போறதுக்கு மனசே இல்லை. அழுத கண்ணீரானது ஆறாய் பெருகியது. பொன்னாக பிறந்தால் ரெண்டு வீட்டுக்கும் பிறப்பாகத்தான் வாழ்ந்தாகணும் என்று ஆத்தாக்காரி புத்தி சொன்னாள். நினைப்பு வந்தால் குதிரையை பத்திக்கிட்டு வந்திருதாயி என்று உறவுக்காரர்களெல்லாம் ஆறுதல் சொன்னார்கள். கோசரும் குலுங்கி குலுங்கி அழுது கொண்டு நின்றார். மாமா, சயனி எங்கள் வீட்டு தானி. அவள் கண்ணில் ஒரு துளி தண்ணீர் வராமல் நாங்கள் பார்த்து கொள்கிறோம். தைரியமாக இருங்க என்று சொல்லிவிட்டு காலில் விழுந்து ஆசி வாங்கி கொண்டு தன்னுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு கிளம்பினான் மகிழன். பிறந்த வீட்டை விட வசதியாக இருந்தது புகுந்த வீடு சயனிக்கு. லேசாக சுணங்கி உட்கார்ந்தா கூட என்னவோ ஏதோ என்று எல்லோரும் பதறிப்போனார்கள். ஒரே மாதத்தில் சயனி கர்ப்பமானாள். மகிழனுக்கு சந்தோஷம் பிடிபடவே இல்லை. குடும்ப வாரிசை வயிற்றில் சுமந்து கொண்டவளை ஈ எறும்பு அண்டாமல் பார்த்து கொண்டான். ஊரெல்லாம் கூட்டி விருந்து வச்சான் மகிழன். நாட்டில் இருக்கிற கோவில்களுக்கெல்லாம் கொடை கொடுத்து அனுப்பினான். தன்னுடைய மகள் முழுகாமல் இருக்கிற செய்தி அறிந்த கோசர் வண்டி வண்டியாக சீர்களை அனுப்பி வைத்தார். பழம் ஒரு வண்டியில், உடை ஒரு வண்டியில் என்று குவியல் குவியலாக சீரானது மகிழன் வீட்டிற்கு சென்றது. எட்டாம் மாதம் வந்தது. வளைகாப்பையே திருவிழா மாதிரி நடத்தினான் மகிழன். மரபுப்படி வளைகாப்பு நடத்தியதும் பிரசவத்திற்காக பிறந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். சயனியை அழைத்து கொண்டு போவதற்காக ரதம் தயாராக இருந்தது. மகிழனுக்கு சயனியை அனுப்ப மனசே வரவில்லை. சயனிக்கும் புருஷனை விட்டு பிரிய மனசில்லை. இரண்டு பேரும் ஒருத்தர் முகத்தை பார்த்து ஒருத்தர் கண்கலங்கி நின்றார்கள். அப்போது கோசர் பேசினார். மாப்பிள்ளை, உங்களுடைய மனைவியை எங்கள் வீட்டிலே நாங்கள் வைத்துக் கொள்கிறோம். இரண்டே மாதம் உங்கள் பிள்ளையையும் மனைவியையும் கொண்டு வந்து உங்களிடம் ஒப்படைக்கிறோம். அதுவரைக்கும் நீங்கள் கலங்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய மகளை கூட்டி கொண்டு கிளம்பினார் கோசர். அப்போது ஊரே வழி அனுப்பி வைக்க ரதத்தில் ஏறி பிறந்த வீட்டிற்கு வந்தால் மகராசி சயனி. அது நல்ல கோடைக்காலம். ஆனாலும் வானம் பொய்க்காத பூமியல்லவா நன்னூர் நாடு. வெயில் கொஞ்சம், மழை கொஞ்சம் என்று காலநிலையே நன்றாக இருந்தது. மங்குனா மாங்கா, பொங்குனா புளி என்ற ஒரு பழமொழி சொல்வார்கள். அந்த கணக்காக ஊரே மாம்பழ வாசனையாக கிடந்தது. எல்லா மரங்களிலேயும் மாம்பழங்கள் காய்த்து தொங்கியது. மந்தி, வௌவா, அணில் என்று ஒரு பெரும் கூட்டம் கூடி மாம்பழத்தை தின்னு தீர்த்தது. சயனிக்கு மாம்பழம் என்றால் கொள்ளை பிரியும். அது கோசருக்கு நன்றாகவே தெரியும். இதன் காரணமாக விதவிதமான மாம்பழங்களை வாங்கி வந்து வீட்டில் குவித்தார் கோசர். பெருத்த வயிறின் காரணமாக சயனியுடைய அழகானது கூடியிருந்தது.
முகம் பூரிப்பில் மலர்ந்து கிடந்தது. தேவதை மாதிரி தெரிந்தாள் சயனி. இன்னும் 25 நாளில் பிரசவம் நடக்கும் என்று நாள் குறித்து சொல்லிவிட்டார் வைத்தியர். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் தோழிகளெல்லாம் சயனியை பார்க்க வந்தார்கள். எல்லோரும் சேர்ந்து சின்ன வயதில் செய்த சேட்டைகளை பற்றியெல்லாம் பேசி சிரித்து கொண்டு இருந்தார்கள். அதையெல்லாம் கேட்டு திரும்பவும் தோழிகளோடு சேர்ந்து ஆற்றில் குளிக்கணும் போல இருந்தது சயனிக்கு. இதன் காரணமாக தன்னுடைய ஆசையை தோழிகளிடம் சொன்னாள் சயனி. எல்லோரும் பதறி போனார்கள். நிறைமாத கர்ப்பிணி, அதுவும் பிரசவத்துக்கு நாள் குறித்து விட்டார் வைத்தியர். இந்த நேரத்தில் ஆற்றில் குளிக்கிறதெல்லாம் நல்லது இல்லை, அதுவும் தண்ணீரானது கரை புரண்டு ஓடுது, வேண்டவே வேண்டாம் என்று தோழிகள் தடுத்தார்கள். இதன் காரணமாக தன்னுடைய தகப்பனான கோசரிடம் போய் நின்றாள் சயனி. அப்பனுக்கு மகளோட வார்த்தையை தட்ட முடியல. ஆசைப்படுகிறாளே, சரி படியை விட்டு இறங்கக்கூடாது, பத்திரமாக நின்று குளித்து விட்டு உடனே வந்துவிடணும் என்று சொல்லி தோழிகளையும் கூட அனுப்பி வைத்தார் கோசர். சயனிக்கு சந்தோஷம் தாங்க முடியல, தோழிகளோடு கிளம்பினாள். தண்ணீர் அவ்வளவு குளுமையாக இருந்தது. கவனமாக படியில் இறங்கி உட்கார்ந்து தண்ணீர தலைமுழுகினாள் சயனி. தோழிகள் கரையில் உட்கார்ந்து அவளையே பார்த்து கொண்டு நின்றார்கள். அப்போது தண்ணீரில் மிதந்து வந்தது ஒரு மாம்பழம். பார்த்ததுமே சயனிக்கு நா ஊறியது. அதை ஆசை ஆசையாக எடுத்தாள். அந்த பழத்தோட வடிவத்தை பார்த்ததுமே தோழிகளெல்லாம் பதறி போனார்கள். ஐயோ சயனி, அதை தண்ணியிலேயே விட்டுவிடு, அது ராஜா மரத்தில் காய்ச்ச பழம், நாம் சாப்பிடக்கூடாது, அப்படியே போட்டிடு என கத்தினார்கள் தோழிகள். சயனிக்கு அதெல்லாம் காதல விழவே இல்லை. ஆசையாக கடித்து ருசித்து சாப்பிட்டாள் சயனி. இதுவரைக்கும் சாப்பிட்ட மாம்பழங்களிலேயே இணையில்லாத சுவையாக இருந்தது அந்த மாம்பழம். அப்போது அந்த பக்கமாக வந்த தோட்டத்து காவல் படை வீரர்கள் சயனி மாம்பழம் சாப்பிடுவதை பார்த்து சுற்றி வளைத்தார்கள். ராஜகுலத்துக்கு மட்டுமே சொந்தமான மாமரத்து பழத்தை சாப்பிட்ட குற்றத்திற்காக அவளை கைது செய்து அரண்மனைக்கு கொண்டு சென்றார்கள் வீரர்கள். இதை பார்த்த தோழிகளெல்லாம் பதறி போய் கோசரிடம் தகவல் சொன்னார்கள். கோசர் அரண்மனைக்கு ஓடி வந்தார். சயனியை அப்போது ராஜா முன்னாடி நிறுத்தினார்கள் வீரர்கள். ராஜகுலத்து மாமரத்தில் காய்த்த பழத்தை சாப்பிட்டியா என்று கேட்டார் ராஜா. தண்ணியில் வந்த பழம் அது, எந்த மரத்தில் காய்த்தது என்று எனக்கு தெரியாது, ஆனால் அது இணையில்லாத ருசியாக இருந்தது, அதனால் சாப்பிட்டேன் என்று சொன்னாள் சயனி. ராஜகுலத்தோட சொத்தை அனுமதியில்லாமல் அபகரித்த குற்றத்திற்காக மரண தண்டனை விதிக்கிறேன் என்ற தீர்ப்பை வழங்கினார் ராஜா. ராஜாவுடைய தீர்ப்பை கேட்டு அப்படியே மயங்கி விழுந்தாள் சயனி. எல்லோரும் திகைத்து போனார்கள். கோசர் கதறி அழுதார். சயனி முகத்தில் தண்ணீர் தெளித்து மயக்கம் தெளிவித்து சிறைக்கு கொண்டு போனார்கள். இத்தகவலானது மகிழனுக்கு தெரிவிக்கப்பட்டது. பதறி போய் ஓடி வந்தான். அரண்மனைக்கு ஓடி போய் மன்னனை சந்தித்து மாம்பழத்தை தின்ன குற்றத்திற்காக எடைக்கு எடை பொன்னும் 81 யானைகளும் தண்டமாக தருகிறோம், சயனியை விட்டுவிடுங்கள் என்று கெஞ்சினான் மகிழன். மன்னன் ஒப்புக்கொள்ளவே இல்லை. தீர்ப்பென்றால் தீர்ப்பு, தண்டனை என்றால் தண்டனை என்று ஒரே வார்த்தையில் பதிலை சொன்னான் ராஜா. ஊருக்கு ஒதுக்குபுறமாக இருக்கிற கொலைகளத்தில் வைத்து நிறைமாத கர்ப்பிணிக்கு தண்டனையானது நிறைவேற்றப்பட்டது. இதை பார்த்து கொதித்து போனான் மகிழன். உடனே தன் படை வீரர்களை திரட்டி அரண்மனைக்குள் புகுந்தான். மன்னன் குலதெய்வமாக கருதின மாமரத்தை வெட்டி வீழ்த்தினான். மெய்க்காப்பாளர்களையும் கொன்னுவிட்டு மன்னனையும் கழுத்தை அறுத்து கொலை செய்தான் மகிழன். சயனி இல்லாத இந்த உலகத்தில் வாழ பிடிக்காமல் வாளால் தன் கருத்தை அறுத்து செத்து போனான் மகிழன். மகளும் மருமகளும் இறந்து போனதை அறிந்த கோசரும் ஈட்டியை தன்னுடைய மார்பில் செருவிக்கொண்டு இறந்து போனார். இந்த சம்பவத்திற்கு பிறகு நன்னூர் நாடே வறண்ட வெப்பக்காடாக மாறியது. ஊரில் மழையோ தண்ணீரோ இல்லை. எல்லா மக்களும் வறட்சி என்ற கோர பிடியில் சிக்கி தவித்தார்கள். நிறைமாத கர்ப்பிணிக்காரியை அநியாயமாக கொலை செய்ததுதான் இதற்கெல்லாம் காரணம் என மக்களெல்லாம் பேசிக்கொண்டார்கள். அதற்கு பரிகாரமாக செத்துப்போன சயனிக்கு அவள் விழுந்து கிடந்த மயான கொலைகளத்திலேயே மண்ணெடுத்து சிலை வடித்து காவல் தெய்வமாக வைத்து கும்பிட ஆரம்பித்தார்கள். எல்லோரும் கையெடுத்து வணங்கிய பிறகு சயனி சாந்தமானாள். நிலமெல்லாம் பச்சை பச்சையாக பூக்க தொடங்கியது. தற்போதைய பொள்ளாச்சியிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பது ஆனைமலை. இப்போதும் அங்கு போனாலும் அங்கே ஆங்காரமாய் படுத்திருக்கிற சயனியை நம்மால் பார்க்க முடியும். இப்போது அவளுக்கு மாசாணியம்மன் என்று பெயர். சயனி சாகவில்லை, காத்தோடு காற்றாக இன்னும் உயிரோடு தான் உழவி கொண்டு திரிகிறாள் என்று அங்குள்ள மக்கள் இன்றளவும் நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் சயனியாக அல்ல, இப்போது மாசாணி அம்மனாக இருக்கிறாள். இதுவே மாசாணி அம்மனுடைய வரலாறாகும். மேலும் இது